கிறிஸ்துக்குள் அன்பார்களே, சமூக ஊடகங்களிலே கடந்த சில நாட்களாக ஒரு செய்தி பரவி வருகின்றது. அது என்னவென்றால், கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த ஒரு மூத்த அருள்பணியாளர் அருள்பணி ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசிய போது சொன்ன சில வார்த்தைகள், அதை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள், அல்லது நிச்சயமாக நீங்கள் ஒரு சிலர் அதை கேட்டிருக்க முடியும். அவர் தன்னுடைய உரையின் போது ஒரு இடத்திலே பாரத மாதா என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அவருடைய உரை முழுமையாக இங்கே நான் விமர்சனத்திற்காகவோ அல்லது மதிப்பீடு செய்யவோ வரவில்லை. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் நம்மிடம் கேட்கிற கேள்வி என்னவென்றால், பாரத மாதா என நாம் கிறிஸ்தவர்கள் சொல்லலாமா? ஆகவே பாரத மாதா என்கிற சொல்லாடலை அல்லது நம்முடைய இந்திய தேசத்தை பாரத தாய் என்று சொல்லலாமா என்பதுதான் கேள்வி. வேத வசனங்களை நாம் ஆய்வு செய்வோமானால் இந்திய தேசத்தை பாரத மாதா என்று சொல்லலாம், பாரத தாய் என்று சொல்லலாம், பாரதம் என்றும் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம் என்று நாம் வேத வசனங்களை ஆய்வு செய்வோமானால், வேத வசனங்களிலே குறிப்பாக பழையற்பாட்டை நாம் படிப்போமானால் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நமக்கு தெரியும். இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அல்லது இஸ்ரவேல் தேசத்திற்கு தலைநகராக இருக்கின்ற எருசலேமை குறித்து நாம் படிப்போமானால் பழையற்பாட்டிலே அதில் குறிப்பாக தீர்க்க தரிசன நூல்களிலே இந்த தேசங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அல்லது அதன் தலைநகராக விளங்கிய எருசலேமை அதில் குறிப்பாக யூதா என்கிற தேசத்தை ஒரு பெண்ணாக பாவித்து தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கின்றார்கள். அதை நாம் எங்கே பார்ப்போம் என்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16 அதிகாரத்திலே நீங்கள் படிப்பீர்களாயில், அந்த அதிகாரம் முழுமையை ஆண்டவர் யூதா தேசத்தையும் அதன் தலைநகராக விளங்கிய எருசலேமையும் ஒரு பெண்ணாக பாவித்து தான் எழுதியுள்ளார். ஒரு சில வசனங்களை நாம் படிக்கின்றேன். எசேக்கியேல் 16, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரரே, நீ எருசலேமின் அருவறுப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்கிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன் உன் தாய் ஏத்தித்தி என்று எருசலேமை அதாவது யூதா தேசத்தை பார்த்து ஒரு குழந்தையாக பாவிக்கின்றார். நீங்கள் தொடர்ந்து அப்படியே படித்து கொண்டு வருவீர்களாயில் இந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று தெரியும். ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு படிக்கின்றேன், அதுவும் எசேக்கியேல் 16:13 வசனம். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய், உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திரத்தையாடையுமாய் இருக்கிறது, மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய், நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சிலாக்கியத்தை பெற்றார். பாருங்கள், இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை, நீ மிகவும் அழகுள்ளவளாகி என்று வருகின்றது. இந்த அழகுள்ளவளாக யாரை சொல்கிறார்? யூதா தேசம் அதாவது எருசலேமை தலைநகராக கொண்டு இருந்ததான எருசலேம் பகுதி அல்லது யூதா தேசத்தை சொல்கின்றார். இந்த யூதா தேசத்தை தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் ஒரு பெண்ணாக சித்தரிக்கின்றார். இப்படி நீங்கள் பழையற்பாட்டிலே பல இடங்களை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே கூட வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12 இஸ்ரவேல் தேசத்தை ஒரு ஸ்திரியாகவே பாவிக்கின்றது. ஆகவே பழையற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு உண்மை என்னவென்றால், தேசத்தை அல்ல தேசங்களை பெண்ணாக பாவிக்கிறதான ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த காலத்திலும் அதே வழக்கம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. பொதுவாக அநேக நாடுகள்
தங்கள் நாட்டை தாய் நாடு என்று தான் சொல்வார்கள், அதாவது மதர் லேண்ட் என்று சொல்வார்கள். உலகத்திலே ஒரு சில நாடுகள் தங்கள் நாட்டை தந்தை நாடு என்று சொல்வதாகவும் நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் பெரும்பான்மையான நாடுகள் தங்கள் நாட்டை தாய் நாடு என்று சொல்வார்கள். அந்த தாய் நாட்டிற்கு சில சிறப்பு பெயர்களை சூட்டி வழங்குவதும் உண்டு. அப்படி பார்க்கும்போது நம்முடைய தாய் நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கதான அரசியல் சட்டத்தில் உள்ள பெயர் இந்தியா என்கிற பாரதம். இந்தியா தட் இஸ் பாரத் என்று நாம் சொல்கின்றோம். இந்த பாரத தேசத்திற்கு நாம் அழகூட்டும் போது அல்லது அதனுடைய பாரத தேசத்துக்கு நாம் கடமைப்பட்டவர்கள், அந்த தேசத்தை நேசிக்க வேண்டும் என்று நாம் கருதும் போது பாரத தேசத்தை ஒரு தாயாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பாரத தேசத்தை செல்லமாக நாம் சொல்லும்போது அல்லது தாய் மீது உள்ள அன்பை காட்டும்போது பாரத தாய் என்று சொல்கிறோம், அது தவறல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாரத தாய் என்று சொல்ல தயங்கக்கூடாது. இந்த தாய் என்கிற தமிழ் வார்த்தையை தான் மாதா என்கிற வடமொழி சொல்லிலே சொல்லுகின்றோம். ஆகவே பாரத தாய் என்று சொல்லலாம், வடமொழியிலே சொல்லும்போது பாரத மாதா என்று சொல்லலாம். அது எதை சொன்னாலும் இந்திய தேசத்திற்கான ஒரு உருவகம் மட்டுமே. ஆகவே இந்திய தேசத்தை நாம் தாயாக உருவகப்படுத்தும் போது பாரத தாய் பாரத மாதா என்று சொல்வதிலே எந்த தவறும் அல்ல. ஆண்டவரே பழையாற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேசங்களை பெண்ணாக உருவப்படுத்தி தீர்க்க தரிசிகள் மூலம் பேசியுள்ளார். இஸ்ரேல் தேசத்தை அப்படி பேசியுள்ளார், யூதா தேசத்தை அப்படி பேசியுள்ளார், எருசலேம் நகரை அப்படி பேசியுள்ளார். ஆகவே இதை அறிந்து இருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்கின்ற இந்த தாய் நாடாகிய நமது இந்திய தேசத்தை பாரத தாய் பாரத மாதா என்று சொல்வதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது. அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமை வர வேண்டும். நான் பாரதியன், பாரத தேசத்தை சார்ந்தவன், நான் இந்தியன் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும், உணர்ச்சி வர வேண்டும், ஒரு ஊக்கம் வர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தாய் தேசத்திலே நாம் பிறந்தோம், வளர்கின்றோம், இந்த தேசம் நம்மை பராமரித்து வருகின்றது, அதற்கு நன்றியுடையவர்களாக இந்த தேசத்திலே நம்ம பிறக்க வைத்த தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் அடிப்படையிலே இந்திய தேசத்தை பாரத மாதா என்று சொல்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. இந்த பாரத தாய்க்கு அவமானம் கொண்டு வருகிற எந்த ஒரு செயலும் தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்தவர்களாகி நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் எப்போதும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே பாரத மாதா என்று சொல்லுகிறதற்கு நாம் தயக்கமோ அல்லது அது செல்வது சரியா தவறா என்கிற குழப்பமோ நமக்கு தேவையில்லை. எப்போதும் எங்கேயும் எல்லா நிலையிலும் பாரத தாய் என்றும் பாரத மாதா என்று சொல்ல நாம் துணிச்சலோடு இருக்க வேண்டும். பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதால் அது ஏதோ மத கோஷமாக மாறிவிடாது. பாரத மாதா கி ஜெய் என்றால் பாரத தேசம் வெல்லட்டும் என்று அதன் பொருள். இந்திய தேசம் வெல்ல வேண்டும், ஏதோ விளையாட்டு போட்டியிலே மட்டுமல்ல, இந்தியாவுக்கு எதிராக உள்ளும் புறமும் செயல்படுகிற அனைத்து சக்திகளுக்கு எதிராக கிறிஸ்தவர்களாகிய நாம் போராட வேண்டும். பாரத மாதா வெல்ல வேண்டும் என்கிற எண்ணம் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல குடிமக்களாக நாம் இருக்க முடியும். பைபிள் நமக்கு காட்டுகிற வழி என்னவென்றால், நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீர்களோ அந்த தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தாருங்கிற எண்ணத்தோடு அந்த நாட்டினுடைய சட்டங்களை மதித்து வாழ வேண்டும். அதன் மூலம் நம்முடைய பாரத தாய் பாரத திருநாடு வலுவுள்ள தேசமாக மாறும், உலகை ஆளும் தேசமாக மாறும், உலகின் சிறந்த தேசமாக மாறும். அதற்குரிய கடமைகளை ஒரு நல்ல குடிமகனாக கிறிஸ்தவர்களாக நாம் செய்ய எப்போதும் முன்வர வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.